இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான தேசிய தகுதி மற்றும் நுழைத்தேர்வுக்கான கட்டணத்தை தேசிய தேர்வுகள் முகமை ₹100 அளவுக்கு உயர்த்தியுள்ளது. அதன்படி பொது பிரிவினருக்கு கட்டணம் ₹1,500 ₹1,600 உயர்த்தப்பட்டுள்ளது. விண்ணப்ப பரிசீலனை கட்டணம், சரக்கு மற்றும் சேவை வரி ஆகியவை விண்ணப்பதாரர்கள் சார்பில் செலுத்தப்பட வேண்டும் என்று இந்த கட்டண உயர்வுக்கான காரணத்தை NDA தனியாக தெரிவித்துள்ளது. இதே அடிப்படையில் முதுநிலை நீட் தேர்வுக்கான கட்டணத்தை கடந்த ஆண்டு NDA உயர்த்தியது. அதற்கு பல்வேறு அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தன. கல்வி சேவைக்கு GST வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் இளநிலை நீட் தேர்வுக்கான கட்டணத்தையும் NDA நிகழாண்டில் உயர்த்தியுள்ளது. அதன்படி பொது பிரிவினருக்கான கட்டணம் ₹1,500 ₹1,600 உயர்த்தியுள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினர் OBC பிரிவினருக்கான கட்டணம் ₹1,400 என்ற அளவிலிருந்து ₹1,500 உயர்த்தப்பட்டுள்ளது. SC ST மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கான கட்டணம் ₹800 ₹900 ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. அதுபோல வெளிநாட்டிலிருந்து விண்ணப்பிப்பவர்களுக்கான தேர்வு கட்டணம் ₹7,500 ₹8,500 உயர்த்தப்பட்டுள்ளது. கேள்விகளின் எண்ணிக்கை, தேர்வு எழுதும் நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நிகழாண்டு இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வில் 200 கேள்விகள் கேட்கப்பட உள்ளன. கொல்குறி தேர்வு முறை அடிப்படையிலான இந்த தேர்வில் கடந்த ஆண்டு வரை 180 கேள்விகள் கேட்கப்பட்டு வந்த நிலையில் நிகழாண்டில் இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் பாடங்களில் ₹50 வினாக்கள் வீதம் 200 கேள்விகள் கேட்கப்பட உள்ளன. அதற்கேற்ப தேர்வு எழுதுவதற்கான கால அவகாசம் 3 மணி நேரத்திலிருந்து 3:20 உயர்த்தப்பட்டுள்ளது. பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கும் தேர்வு மாலை 5:20 நிறைவடையும். அதாவது தேர்வில் கேட்கப்பட உள்ள 200 கேள்விகளுக்கு 200 அவகாசம் என்ற அடிப்படையில் தேர்வு நேரம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிகழாண்டுக்கான நீட் தேர்வு வரும் ஜூலை 17 நடத்தப்பட உள்ளது. அதற்கான விண்ணப்ப பதிவு புதன்கிழமை தொடங்கியது. விண்ணப்பிக்க மே 6 கடைசி நாளாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.